விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தை மாற்றப்பட்டதாக புகார். குழந்தையின் DNA பரிசோதனையை மதுரை அரசு மருத்துவமனையில் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட நபர் காவல்துறை மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுடன் வாக்குவாதம். மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே டீக்குன்னத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கிலி சுப்புலட்சுமி தம்பதியினர். சுப்புலட்சுமி கடந்த 8ஆம் தேதி விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு ஆண் குழந்தை பிறந்ததாக அரசு மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் சிறிது நேரத்திற்கு பின்பு அவருக்கு பிறந்தது ஆண் குழந்தை இல்லை எனவும் அதற்கு மாறாக ஊனமுற்ற பெண் குழந்தை பிறந்ததாக கூறியுள்ளனர். இது சர்ச்சையை கிளப்பிய நிலையில் பாதிக்கப்பட்ட சங்கிலி விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இதுகுறித்து புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் குழந்தையின் DNA பரிசோதனை செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுரை வழங்கினார். இதன்படி நேற்று குழந்தையின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக சேகரிக்கப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் மதுரை அரசு மருத்துவமனையில் DNA பரிசோதனை செய்யக்கூடாது எனவும் தற்போது விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல்வராக பணியாற்றி வரும் சங்குமணி அதற்கு முன்பு மதுரை அரசு மருத்துவமனையில் பணியாற்றியதால் பொய்யான தகவல்களை அளிக்க வாய்ப்பிருப்பதாக கூறி சென்னையில் DNA பரிசோதனை செய்ய வேண்டும் என கூறி காவல்துறை மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதன் பின்பு மதுரையில் பரிசோதனை முடிவு வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாக சங்கிலி DNA பரிசோதனைக்கு அனுமதி அளித்தனர். இதனால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அவங்க எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ட்ராவலிங் டயர் தான் கொண்டு போய் மதுரை ஆறாம் பட்சத்தில் தான் கொடுத்து போகிறோம். இதில் உங்களுக்கு எடுத்துட்டு வரைக்கும் சீல் வச்சு கவர் பண்ணிடுவோம். அதுக்கடுத்தும் அவங்களுக்கு கரெக்டு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இது வந்து மருத்துவ ரீதியாக நீங்கள் அதை கேட்க வேண்டியதுனால நீங்கள் டாக்டர் சரிங்களா? நாங்கள் வந்து ரொட்டீன் ப்ரொசீஜர் ரத்தம் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுனா அது எப்படி கார்டில் தான் எடுக்க முடியும். அது எப்படி கார்டு எல்லா கடையும் மதுரை சென்னை இப்போ அவங்களோட டவுட் வந்து இல்லை. நாங்கள் மதுரைக்கெல்லாம் ஒத்துக்கிற மாட்டோம். டீன் நாங்கள் வேலை பார்த்துக்கோங்க. மருத்துவமனைக்கு அங்கே அனுப்பிச்சுக்கிறோம். அங்கே நான் என்ன வருதோ அதை நான் ஏற்றுக்கிறேன். பொங்கலூர் இவங்களோட அடுத்து வரப்ப டெல்லி எல்லிங்களோ மத்திய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. அது அங்கே என்ன முடிவு வருதோ அதை நான் ஏற்றுக்கிறேன். அந்த குழந்தை எனக்கு வந்தால் நான் ஏற்றுக்கிறேன். அவங்களுக்கு வந்தால் அதுக்கு உள்ள பதில் சொல்லி ஆகணும். அவ்வளோதான். ஏன்னா இது செல்லாதுன்ட்டாங்க. எனக்கு 11 மணிக்கு ஆண் குழந்தை வந்து அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. 1:45க்கு ஆண் குழந்தை சாத்தியப்படும். இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். சென்னையில போடுது. நான் மோட்டு வாரம் பிடிக்கிறேன். இவங்க மதுரை நாங்கள் சென்னைக்கு போனா என்ன கொடுங்க. அவ்வளோ ஒரே பேச்சு கொடுத்து ஏதாவது டீன் டெஸ்ட் நானும் எனக்கும் நடத்துறேன். நீங்கள் சொல்லலை. ஆனால் உங்கள் பையனுக்கு வரோம். நீங்கள் அச்சல் என்னக்கான்னு வந்துட்டீங்க. உங்கள் பையனுக்கு வரோம். சென்னையில் என்ன வருதோ அதை நாங்கள் ஏற்போம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோட பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.